மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ பிள்ளைகளே, நாம் எபேசியர் 6 10 18 வசனத்திலிருந்து தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய போராயுதங்களை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். எதற்காக இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பிசாசு நமக்கு விரோதமாக போராட்டங்களை கொண்டு வரும்போது நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கவும் அவன் மேல் ஜெயம் கொள்ளவும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆவிக்குரிய போராயுதங்களை குறித்துதான் நாம் இப்பொழுது தியானித்து வருகிறோம். மறுபடியும் நாம் எபேசியர் 6:13 வசனம் மற்றும் 14-15 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாமா? ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி எனும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். தேவ பிள்ளைகளே, நாம் இந்த எபேசியர் 6:12 வசனத்திலே ஒரு வாழ்க்கைக்குரிய சத்தியத்தை பார்க்கிறோம். அது என்னது? இந்த உலக வாழ்வில் நமக்கு வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி இங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆகையால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பிசாசு நமக்கு விரோதமாக வரும்போது அவருடைய தந்திரமான பொய்களை நம்முடைய இருதயத்தில் விதைத்து நம்மை பாவத்திலே விழ தள்ளும்படி அவன் நமக்கு விரோதமாக வரும்போது, பாருங்கள் தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் என்ன செய்யுங்க, தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி கர்த்தரிங்கே எபேசியர் 6:11 வசனத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால்தான் இந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் ஒவ்வொன்றாக தியானிக்க ஆரம்பித்தோம். ஏற்கனவே நாம் பார்த்தோம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு, அதாவது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய போராயுதங்களை நாம் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு, பாருங்கள் இங்கே ஆவியானவர் பவுல் மூலமாக நமக்கு ஒரு பட விளக்கத்தை கொடுக்கிறார். அது என்னது? இங்கே இந்த எபேசிய நிருபத்தை பவுல் எழுதும் போது அவர் சுவிசேஷத்திற்காக ரோம சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார். அவரை தினந்தோறும் ரோம வீரர்கள் அவரை பாதுகாத்து வந்தார்கள். அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இங்கே பவுல் என்ன செய்கிறார், இந்த ரோம வீரர்கள் அவர்கள் அணிந்திருந்த அந்த இராணுவ சீருடை, அதனுடைய அந்த வெவ்வேறு பகுதிகள், தலை சீரா, பாதரட்சை மற்றும் பெல்ட், இருதயத்தை பாதுகாப்பதற்கு மார்க்கவசம் மற்றும் கேடகம், இதெல்லாம் அந்த ரோம இராணுவ சீருடையின் சீருடையில் அவர்கள் அணிந்திருந்த அந்த சீருடையின் ஒவ்வொரு பகுதியாக இருந்தது. இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ரோம வீரர்களுடைய இந்த இராணுவ சீருடையின் இந்த ஒவ்வொரு பகுதியை வைத்து அதை என்ன செய்கிறார், ஆவிக்குரிய ரீதியிலே அவர் ஒப்பிட்டு எப்படி நமக்கு ஆவிக்குரிய போராயுதங்களை தந்திருக்கிறார் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் நமக்கு விளக்கி சொல்லுகிறார். பாருங்கள், இப்போ முதலாவதாக நாம் பார்த்தோம் 14 வசனத்திலே, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் என்ன செய்யுங்கள், கட்டிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். அப்போ இந்த ரோம இராணுவ சீருடையில ரொம்ப முக்கியமானது என்னது, அவர்கள் அணிந்திருந்த பெல்ட். பாருங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம், நமக்கே புரிகிறது. ஏனென்றால் நாம்
பாருங்க ஷர்ட்டையும் பேண்ட்டையும் போட்டுக் கொடுங்கிறோம். இப்பொழுது போட்டுக் கொள்ளும் போது பாருங்க இந்த ஷர்ட்டையும் பேண்ட்டையும் உறுதியாய் நாம் தரித்துக் கொள்ளும்படி உதவி செய்வது என்னது, நாம் அணிந்திருக்கும் பெல்ட். அப்போ இந்த பெல்ட் ரொம்ப முக்கியமானதா இருக்குது. இப்போ தேவன் என்ன பாருங்க என்ன பண்ணுகிறார், இந்த எப்படி ஆடை அணிந்து கொள்வதற்கு பெல்ட் ரொம்ப முக்கியமா இருக்குதோ அதை என்ன பண்ணுகிறார் தேவன், இப்பொழுது ஆவிக்குரிய ரீதியில கொண்டு வருகிறார், கொண்டு வந்து சொல்லுகிறார், நாம் வேதத்திலே கற்றுக்கொள்ளுகிற இந்த ஆவிக்குரிய சத்தியங்கள் எப்படி இருக்கிறதா, அது ஒரு பெல்ட்டை போல் இருக்கிறதா, எப்படி அது நம்முடைய முழு ஆடையும் உறுதியாய் இருப்பதற்கு அது உதவி செய்கிறதோ, அதை போல் பாருங்க பிசாசு நமக்கு விரோதமாய் வரும்போது நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து பிசாசினுடைய அந்த தந்திரமான பொய்களை நாம் உடனே அடையாளப்படுத்திக் கொண்டு இது ஒரு பொய், பிசாசு பேசுகிற பொய் என்று சொல்லி உடனே உணர்ந்து கொண்டு அவைகளை நாம் எதிர்த்து நிற்பதற்கு நமக்கு உறுதியை தருகிறது எது, இந்த ஆண்டவருடைய சத்தியம் தான் பாருங்க. அப்போ இந்த சத்தியத்தை அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்படி சர்வத்துல பெல்ட்டை அணிந்து கொள்வது போல இப்பொழுது என்ன பண்ணுங்க, மனதின் எண்ணங்களிலே ஆண்டவர் சொல்கிறார் இந்த சத்தியம் என்னும் கச்சையை உறுதியாய் அணிந்து கொள் அப்படிங்கிறார். அதாவது இந்த சத்தி வேதத்தின் சத்திய வசனங்களை என்ன பண்ணு, மனதின் எண்ணங்கள்ல ஆழமாய் பதித்துக்கொள் அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் பாருங்க. ஏன் இந்த வேத சத்தியத்தின் எண்ணங்கள் நம்முடைய மனதை நிரப்பும் போது பாருங்க பிசாசை ஒன்னு பேதுரு 5:9 சொல்லுகிறது போல விசுவாசத்தில் உறுதியாய் நின்று அவனுக்கு எதிர்த்து நிற்பதற்கு அது நமக்கு ஒரு உறுதியை என்ன செய்கிறது தருகிறது பாருங்க. இது முதல் காரியம். இரண்டாவது இந்த ரோம போர் வீரன் உடைய இராணுவ சீருடையில அடுத்தது என்னது இங்க பேசுகிறார், அவன் அவருடைய இந்த இருதயம் நுரையீரல் மற்றும் வயிற்றுப் பகுதியை பாதுகாப்பதற்கு எதிரியினுடைய அம்புகளிலிருந்து பாதுகாப்பதற்கு அவர்கள் என்ன செய்வார்கள், மார்க்கவசத்தை அணிந்திருப்பார்கள். இன்றைக்கு நவீன இராணுவ சீருடையில அதை புல்லட் ப்ரூஃப் அப்படின்னு புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் என்று சொல்வார்கள், எதிரியினுடைய குண்டுகள் துளைக்காதபடி பாதுகாப்பதற்கு புல்லட் ப்ரூஃப் ஆடைகள் அணிந்திருப்பார்கள். அப்போ அதே போலதான் பாருங்க இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்முடைய ஆவிக்குரிய இருதயத்தை, ஏனென்றால் பாருங்க இப்போ மனதுல நம்ம தேவனுடைய சத்தியத்தின் சத்தியமாகிய வசனத்தை நாம் பதித்த உடன் இப்ப என்ன ஆகிறது, அந்த வசனம் இப்ப என்ன செய்கிறது நம்முடைய இருதயத்துல என்ன செய்கிறது விதைக்கப்படுகிறது. இப்ப இதை இருதயத்துல விதைக்கப்படுகிற அந்த தேவ வசனத்தை எடுத்து போடுவதற்கு பிசாசு நமக்கு விரோதமா என்ன செய்கிறான், அவனோட பேரே குற்றம் சாட்டுகிறவன் என்று சொல்லி நாம் வெளிப்படுத்தல் 12:10 பார்க்கிறோம். அவன் எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தில் குற்ற உணர்வுகளை கடந்த கால பாவத்தை குறித்த அந்த குற்ற உணர்வுகள் அல்லது கர்த்தர் அவைகளுக்காக உன்னை தண்டித்து விடுவார், அதனாலதான் இந்த வியாதி போராட்டம் உனக்கு வந்திருக்கு, அதனாலதான் இந்த சாப வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கு என்று சொல்லி தண்டனையின் எண்ணங்கள் மற்றும் நமக்கு தேவனுடைய கிருபையை பெறுவதற்கெல்லாம் நமக்குள்ள தகுதியே கிடையாது, தேவனால் பயன்படுத்தப்படுவதற்கு நமக்கு தகுதியே இல்லை என்று சொல்லுகிற இப்படிப்பட்ட குற்றப்படுத்தும் எண்ணங்களை பிசாசு என்ன செய்கிறார் இருதயத்துல விதைக்க பார்த்து அதன் மூலம் தேவனோட வசனம் இருதயத்துக்கு செல் இருதயத்துல போய் விதைக்கப்படுவதற்கு அதை தடை செய்வதற்கு இப்படிப்பட்ட குற்ற எண்ணங்களை விதைக்க பார்க்கிறார். அப்போ நம்முடைய இருதயத்தை பாதுகாப்பதற்கு பாருங்க ஆண்டவர் நமக்கு ஒரு மார்க்கவசத்தை தந்திருக்கிறார், அதுதான் என்னது நீதிமான் என்னும் சத்தியம். நாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு முன்னாடி நாம் குற்றமற்றவர்களாக இருக்கிறோம், நாம் தேவனோட சட்டத்துக்கு முன்னாடி நிரபராதிகள், நாம் குற்றமற்றவர்கள், நாம் நீதிமான்கள் என்ற அந்த சத்தியம் நம்முடைய இருதயத்தை இப்படிப்பட்ட பிசாசுகளை குற்றப்படுத்தும் எண்ணங்களிலிருந்து பாதுகாக்கும்
மார்க்கவசமாக என்ன செய்கிறது இருக்கிறது பாருங்கள். இப்போ இருதயத்தில் வசனம் என்ன செய்தாச்சு, விதைக்கப்பட்டாச்சு. விதைக்கப்பட்ட பிறகு பாருங்கள் தெய்வ பிள்ளைகளே, அடுத்தது நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக நடக்க வேண்டிய காரியம் என்ன பாருங்க, எப்படி ஒரு நிலத்தில் போய் நாம் விதையை விதைத்த உடனே அந்த விதை முதலாவது மேல் நோக்கி வளர்வதை பார்க்கிறோம், முதலாவது கீழ் நோக்கி அது என்ன செய்கிறது, வேர் போடுகிறது. அப்போ ஒரு விதை விதைத்த பிறகு பாருங்க, அது முதலாவது அந்த செடி மேலே வளர்வதற்கு முன்னாடி முதல்ல என்ன செய்யணும், வேர் போடணும். அதை தான் இப்பொழுது அடுத்ததாக இந்த நாளிலே நாம் என்ன செய்ய போறோம், கற்றுக்கொள்ள போகிறோம். இதற்காக மறுபடியும் எபேசியர் 6:15 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும். பாருங்க தேவ பிள்ளைகளை, இங்க ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்க என்ன பண்ணுங்க பாருங்க, இந்த ரோம ராணுவ சீருடையில அடுத்தது முக்கியமான இது என்னவென்றால், அவர்கள் அணிந்திருக்கும் அந்த ஷூ, அந்த பாதரட்சை, அதுதான் அவர்களுடைய ராணுவ சீருடைய அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க. இப்போ இது ஏன் ரொம்ப முக்கியமா இருக்கிறது பாருங்க, ரோம போர் வீரன் அவர்கள் அந்த நாட்களிலே அவர்கள் எப்படி போர் செய்தார்கள் என்றால், இன்றைக்கு மாதிரி பாருங்க பீரங்கி துப்பாக்கி வச்சுலாம் அவர்கள் சண்டை போடுவார்கள். அவர்கள் வந்து பாருங்க கையிலே வாள் வச்சிருப்பார்கள். அப்போ எதிரியோடு என்ன செய்வார்கள், நேருக்கு நேர் அவர்கள் என்ன செய்வார்கள், யுத்தம் செய்வார்கள். அப்போ பாருங்க எதிரியோடு வாள் சண்டை செய்யும் போது பாருங்க இந்த யுத்த வீரன், இந்த போர் வீரனுக்கு முக்கியமானது என்னவென்றால், அவன் அணிந்திருக்கும் அந்த ஷூ பாருங்க. ஏனென்றால் அவர்கள் அந்த ஷூவை அணிந்திருக்கும் போது அது அவர்களுக்கு என்ன செய்கிறது, அவர்களுடைய கால்கள் உறுதியாய் நிலத்திலே பதித்து நிற்பதற்கு அது என்ன செய்கிறது, உதவியாக என்ன செய்கிறது இருக்கிறது பாருங்க. அப்போ அவர்கள் எதிரியோடு யுத்தம் செய்யும் போது அவர்களுக்கு அது அவர்கள் தவறி விழுந்து விடாதபடி, அல்லது எதிரி விரோதமாய் வரும்போது அவர்கள் வலி விடாதபடி உறுதியாய் நிற்பதற்கு அந்த பாதரட்சை, அந்த ஷூ அவர்களுக்கு உதவியா, இந்த யுத்த வீரர்களுக்கு உதவியா இருந்தது. அதே போல் இப்பொழுது ஆவிக்குரிய ரீதியிலே ஆண்டவர் என்ன செய்கிறார், இப்போ இதை ஒப்பிடுகிறார், என்ன சொல்கிறார், எப்படி ஒரு ரோம போர்வீரன் பாதரட்சை அணிந்திருந்தாலும் அதே போல் நமக்கு ஆவிக்குரிய ரீதியிலே ஒரு பாதரட்சை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னதான், அதுதான் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்பது இப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு ஷூவை போல் என்ன செய்கிறது இருக்கிறது, பாதரட்சை போல் இருக்கிறது என்று சொல்லி இங்க ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்றால் என்ன அர்த்தம் பாருங்க தேவ பிள்ளைகளே, இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம். இந்த சமாதானத்தின் சுவிசேஷம் என்றால் என்னது வாசிக்க கேட்கலாம். இப்பொழுது ரோமர் ஐந்தாம் அதிகாரம் இப்பொழுது 10 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இப்பொழுது அடுத்ததாக ரோமர் 5:1 வசனத்தை நாம் வாசித்து கேட்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பாருங்க தேவ பிள்ளைகளே, சமாதானத்தின் சுவிசேஷம் என்றால் என்ன பாருங்க, அதை தான் இங்கே பார்க்கிறோம். சமாதானத்தின் சுவிசேஷம் என்றால் என்னது பாருங்க, அது இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு உண்டாயிருக்கிற அந்த ரட்சிப்பில் உண்டாயிருக்கிற அந்த நற்செய்தியை குறித்து அது என்ன செய்கிறது, நமக்கு விளக்குகிறது. அது என்ன நற்செய்தி பாருங்க தேவ பிள்ளைங்களே, இந்த ரோமர் 5:10 வேதம் சொல்கிறது, நாம் இயேசுவை ஆண்டவராய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் தேவனை பயக்கிறவர்களாய் நாம் இருந்தோம். ஆனால் என்றைக்கு நாம் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அது என்ன மாற்றம் பாருங்கள், இயேசு சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டு மரித்ததன் மூலம் இப்பொழுது
நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற நன்மை என்ன? இப்பொழுது நாம் தேவனோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் என்ன அர்த்தம்? நாம் தேவனை பகைத்துக் கொண்டிருந்தோம் அல்லவா, அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து இப்பொழுது மனம் திரும்பி இப்பொழுது நாம் தேவனோடு மறுபடியும் என்ன செய்கிறோம்? ஒப்புரவாக்கப்படுகிறோம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? மறுபடியும் நமக்கு தேவனோடு என்ன செய்கிறது? ஒரு உறவு என்ன செய்கிறது? ஏற்படுகிறது. அதாவது இப்பொழுது தேவனோடு ஒப்புரவாக்கப்படும் போது என்ன நடக்கிறது என்றால், நாம் தேவனுடைய நண்பர்களாக என்ன செய்யப்படுகிறோம்? மாற்றப்படுகிறோம். அதுதான் ஒப்புரவாதல் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். பாருங்க, எந்த இடத்துல நான் தேவனை பகைத்துக் கொண்டிருந்தேனோ இப்ப நான் அதுல இருந்து மனம் திரும்பி இப்பொழுது எனக்கு தேவனோட ஒரு உறவு இயேசு கிறிஸ்து மூலம் உண்டாகி இப்பொழுது நாம் தேவனுடைய நண்பர்களாக என்ன செய்ய நண்பர்களாக நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறது. அதன் மூலம் இப்பொழுது என்ன தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவுல என்ன மாற்றம் வருகிறது? அதைத்தான் ரோமர் 5:1 பின்பதில வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் மூலம் தேவனிடத்தில் நமக்கு என்ன இருக்கிறதா? சமாதானம் இருக்கிறது. இப்ப தேவனுக்கும் நமக்கும் இடையே பகை இல்லை. இப்பொழுது தேவனுக்கும் நமக்கும் இடையே இயேசு கிறிஸ்துவின் மூலம் சமாதானம் என்ன செய்கிறது? இருக்கிறது. அப்போ பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதன் மூலம் நமக்கு கிடைக்கிற பாக்கியம் என்ன? நாம் தேவனுடைய நண்பர்களாய் மாறுகிறோம். அது மாத்திரமல்ல, இன்னொரு பெரிய நன்மை என்னவென்றால், ரோமர் 8:31 நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? பாருங்க தேவ பிள்ளைகளே, நம் தேவனோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ தேவனுடைய நண்பர்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். தேவனுக்கும் நமக்கு இருக்கிற உறவு சமாதானம் இருக்கிறது அல்லவா? அது மூலம் நமக்கு கிடைத்திருக்கிற பாக்கியம் என்ன? தேவன் இப்பொழுது நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். அதனாலதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனே நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அப்போ பாருங்க தேவ பிள்ளைகளே, இப்போ ரட்சிப்பின் மூலம் நமக்கு கிடைச்சிருக்க பெரிய பாக்கியம் என்ன? வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவன் நம் பக்கத்தில் இருக்கிறார், நம் பட்சத்தில் இருக்கிறார். அப்போ இதுதான் தேவ பிள்ளைகளே அந்த சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்று வாசிக்கிறோமே. அது என்னது? இந்த ரட்சிப்பின் மூலம் நமக்கு இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது அல்லவா? தேவனை பகைக்கிறவனாய் இருந்த நான் இப்பொழுது மனம் திரும்பி தேவனோட நண்பனாய் மாற்றப்பட்டு தேவனோடு இருக்கிற உறவில் எனக்கு இப்ப சமாதானம் கிடைத்து இப்ப தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் அல்லவா? இந்த ரட்சிப்பின் மூலம் கிடைத்திருக்கிற இந்த ஆசீர்வாதம் இருக்கிறது அல்லவா? இந்த சத்தியத்தில் நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? நன்றாக என்ன செய்திருக்க வேண்டும்? வேறுன்றி பாருங்க, இந்த சத்தியத்தை நன்றாய் அறிந்தவர்களாய் நாம் இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். இந்த சத்தியம்தான் இப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு எப்படி இருக்கிறதா? ஒரு பாதரட்சியை போல் என்ன செய்கிறது? இருக்கிறது. பாதரட்சியை போல் இருக்கிறது. ஏன் பாதரட்சியை போல் இருக்கிறது? ஏனென்றால் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறோம். வாழும்போது பிசாசு நமக்கு விரோதமாக பல்வேறு விதத்தில் வருகிறான். பயத்தை கொண்டு வருகிறான், பாவ சோதனைகளை கொண்டு வருகிறான், பல்வேறு விதத்தில் நமக்கு விரோதமாக வருகிறார் அல்லவா? ஆனால் இப்போ தேவனே என் பட்சத்தில் இருக்கிறாரு. இப்போ நான் தேவனுக்கு நண்பனாக இருக்கிறேன் என்ற அந்த சத்தியம் இப்போ என்ன செய்கிறது? நமக்கு உள்ளத்திலே தைரியத்தையும் திடனையும் தருகிறது. என்ன தைரியத்தை தருகிறது? நான் இப்போ ஆண்டவரை நம்பி இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில என்ன செய்ய போறேன்? வாழ போறேன், நடக்க போறேன். இந்த பாருங்க, பாதரட்சை எதுக்கு பயன்படுத்துவாங்க? நடப்பதற்கு. அப்போ பாருங்க, இந்த தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த சத்தியம் இப்போ நமக்கு எதுக்கு உதவியா இருக்குது? இந்த உலகத்திலே பாருங்க, பிசாசு என்னதான் நமக்கு விரோதமா வந்தாலும் பாருங்க, இப்போ கர்த்தரை நம்பி தேவனே என் பட்சத்தில் இருக்கிறார், நான் இயேசு கிறிஸ்து மூலம் தேவனை நண்பனா இருக்கிறேன் என்ற அந்த சக்தி எனக்கு தைரியத்தை தந்து, பிசாசு நமக்கு விரோதமா என்னதான் நமக்கு விரோதமா கொண்டு வந்தாலும் இப்பொழுது நாம் பயப்படுவதில்லை. ஏன்னா தேவனே நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமா இருப்பவன் யார்?
அப்போ இந்த சத்தியம் தான் பாருங்க தேவ பிள்ளைகளே, இந்த உலக வாழ்விலே நாம் முன்னேறி செல்வதற்கு பாருங்க முன்னேறி நடப்பதற்கு நமக்கு ஒரு பாதரட்சியா இருக்கிறது என்று சொல்லி எங்கே எபேசியர் 6:15 வசனம் நமக்கு என்ன செய்கிறது, கற்றுத்தருகிறது பாருங்க. அப்போ பாருங்க தேவ பிள்ளைகளே, இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த சத்தியத்துல இந்த தேவனே நம்ம பட்சத்தில் இருக்காரு, தேவன் நம்முடைய நண்பரா இருக்கிறாரு, தேவனோட எனக்கு ஒரு உறவு இருக்கு என்று இந்த சத்தியத்துல நம்ம என்ன செய்யணுமா, நல்லா என்ன செய்யணுமா, வேறொன்ற வேண்டும். கொலோசியர் 2:6 இப்பொழுது 6 வசனத்தை நாம் வாசிப்போம் பாருங்கள். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாயும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அவருக்குள் நடந்து கொண்டு பாருங்க தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றாரு பாருங்க என்ன சொல்றாரு, இப்ப நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உள்ளத்துல என்ன செய்ய ஏற்றுக்கொண்டீங்க, ஆனா ஏற்றுக்கொண்டதோடு என்னது போதாது, அடுத்தது என்ன செய்யணுமா, அவருக்குள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வேர் கொண்டவர்களாய் மாற வேண்டும், அவருக்குள் நீங்கள் கட்டப்பட்டவர்களாய் மாற வேண்டும் என்று இங்க ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார் சொல்லுகிறார் பாருங்க. இது வந்து எல்லாருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் பாருங்க. ஏனென்றால் யோசிச்சு பாருங்க, நாம் ஒரு மரத்தை வளர்க்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம், ஏன்னா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை மரத்துக்கு ஒப்பிடுறாரு பாருங்க. சங்கீதம் 1:3 வசனத்திலே வாசிக்கிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையை மரத்துக்கு ஒப்பிடுறார். என்ன சொல்கிறார், ஒருவன் கர்த்தருடைய வசனத்தில் இரவு போல தியானமா இருக்கும்போது அவன் கால்வாய் உரமாய் நடப்பட்டதும் தன் காலத்தில் தன் கனியத்தது இலையுதிராது இருக்க மரத்தை போல என்ன செய்வான், இருப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். அப்போ பாருங்க, அங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையை மரத்துக்கு ஆண்டு ஒப்பிடுறார். அப்போ ஒரு மரம் நன்றாய் வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும் என்றால் முதலாவது நன்றாக என்ன செய்ய வேண்டும், ஆழமான வேறு போட வேண்டும், அப்பொழுதுதான் அது நல்ல கனி கொடுக்கிற மரமா என்ன செய்யும் இருக்கும். எப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, நம்ம கிறிஸ்துவுக்குள் நல்ல ஒரு கனி கொடுக்கிற விசுவாசியா இருக்க வேண்டும் என்றால், நல்ல தேவனுக்கு பிரியமான அந்த கனிகளை கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்றால், நாம் கர்த்தருக்குள் கர்த்தருடைய வார்த்தையின் சத்தியத்தில் குறிப்பாக இந்த ஆண்டவருடைய ரட்சிப்பின் மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிற தேவனோடு இருக்கிற அந்த உறவின் சத்தியத்தில் ஆழமா என்ன செய்ய வேண்டும், வேறுபட வேண்டும். நம் பிரியமானவர்கள் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு இதை தான் பேசுகிறார். என்ன பேசுகிறார், மாடே நீ என்னை ஏற்றுக்கொண்ட நல்லதுதான், ஆனா இப்போ நீ தொடர்ந்து எனக்குள் என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். வெறும் என்னை ஏற்றுக்கொண்ட பிறகு இப்ப நீ வந்து இன்னும் சர்ச்சுக்கு போகாம அன்றாட வேத வாசிக்காம பைபிள் வாசிக்காம நீ பாட்டு நீ பெற்றுக்கொண்ட நன்மையை மட்டும் நினைச்சிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு தொடர்ந்து கர்த்தரோடு இருக்கிற உறவுல நீங்க முன்னேறி அவருக்குள் இன்னும் ஆழமா மேற்கொள்ளலன்னா பாருங்க, நீங்க என்ன ஆகும்னா பாருங்க, அடுத்த வாரம் சத்தியத்தை பார்க்க போறோம். மார்க் 4:10 வேதம் போட்டிருக்குது, வாழ்க்கையில துன்பங்கள் விபத்திரம் வரும்போது உங்களால என்ன செய்ய முடியாது, அவைகளை எதிர்கொள்றதுக்கு திராணி இருக்காது, பலன் இருக்காது. அப்போ முதலாவது கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நீங்க ஆழமா கர்த்தருக்குள் வேறு கொள்ள வேண்டும், இன்னும் கர்த்தருக்குள் நல்லா பலப்படணும் என்று சொல்லி இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார், கட்டளை எழுதுகிறார். இந்த நாளில இந்த காரியம் இந்த கர்த்தருக்குள் வேறு கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற இந்த தேவனுடைய சித்தம் உங்க வாழ்க்கையில நிறைவேறும்படி எப்பொழுது நாம் ஜெபிக்கலாமா, எல்லாரும் கண்களை மூடி நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம் பாருங்க, உட்கார்ந்துருக்காத இடத்துல எல்லாரும் கண்களை மூடி ஜெபிங்க என்னோட சேர்ந்து. அன்புள்ள பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு சமூகத்தில் வருகிறோமப்பா. ஆண்டவரே நாளிலே நீர் எங்களோடு பேசின அருமையான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாளிலே ஆண்டவரே நீர் எங்களுக்கு எப்படி ஆவிக்குரிய ரீதியிலே ஆண்டவரே எப்படி நாங்கள் இயேசு கிறிஸ்து மூலம் தேவனோடு ஒப்புரமாக்கப்பட்டு அவரோடு எங்களுக்கு உறவு உண்டாயிருக்கிறது, இப்ப தேவனே எங்களோட பட்சத்தில் இருக்கிறார் என்று இந்த ரட்சிப்பின் நான் உண்டான இந்த பாக்கியம் இந்த சத்தியம் எங்களுக்கு எப்படி ஒரு பாதரட்சியா இருக்கிறது. இந்த உலக வாழ்வில் நாங்கள் கர்த்தரை நம்பி வாழ்வதற்கு இது பாதரட்சியா இருக்கிறது என்று சொல்லி
ஆண்டவரே இந்த நாளை கற்றுக் கொடுத்தீரே ஆண்டவரே இந்த நாட்களிலே அப்பா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இந்த உமோடு இருக்கிற இந்த ரட்சிப்பின் மூலம் உமோடு இருக்கிற இந்த உறவிலே இந்த நாட்டிலே அவர்கள் வேறு கொள்ள வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே அப்பா இந்த நாட்டிலே உங்களுடைய பிள்ளைகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டது மாத்திரம் அல்ல எந்த நாளிலிருந்து உங்களுடைய பிள்ளைகள் உமக்குள் இன்னும் ஆழமா வேறுன்றபடி உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யுங்கப்பா நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன் நாளிலிருந்தே இந்த ஆசீர்வாதம் எனக்கு வரலையே ஏன் எனக்கு இன்னும் இந்த ஆசீர்வாதம் வரலையே என்று சொல்லி எப்பொழுதும் கனிகளே தேடிக்கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு உங்களுடைய பிள்ளைகள் முதலாவது ஆண்டவரை அன்றாட தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் அதுல ஒரு நல்ல ஒழுங்குள்ளவர்களாய் மாற வேண்டும் நானும் தினமும் முதலாவது ஒழுங்கா நான் பைபிள் வாசிக்கிறவனா மாறப்போறேன் நல்லா ஜெபிக்கிறவனா மாறப்போறேன் முதலாவது ஆண்டவருக்கு நல்லா கீழ்ப்படுகிறவனா மாறப்போறேன் என்று சொல்லி இப்படியாக கர்த்தாவே உமோடு இருக்க உறவிலே இந்த பிள்ளைகள் ஆழமாய் வேரூன்ற வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தை நீர் கொடுத்து அந்த அந்த காரியத்திலே அந்த தேவனுடைய சித்தத்தை உடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில நீ இந்த நாளில் நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் நிறைவேற்றுவீராக அந்த விருப்பத்தை உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையை தந்து ஆண்டவரே அந்த காரியத்தை உங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையை நிறைவேற்றும்படியாக ஜெபிக்கிறோம் உங்க பிள்ளைகள் உமக்கள் ஆழமாய் வேரூன்றட்ட மாட்டேன் அதன் மூலம் வாழ்க்கையில எத்தனை உபத்திரம் துன்பம் வந்தாலும் உங்க பிள்ளைகள் ஒரு நாள் பின்வாங்காத ஆண்டவரே ஒரு கர்த்தருக்குள் நல்ல பலன் நிறைந்தவர்களாய் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் நீர் மாற்றும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் அப்பா மாற்றுவீராக உங்களுடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல ஆண்டவரே தேவ பலன் நிறைந்தவர்களாய் கர்த்தருக்குள் பலப்பட்டவர்களாய் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் மாற்றுங்க அதன் மூலம் இனி பலவீனமாய் இராமல் பலனுள்ளவர்களாய் உங்க பிள்ளைகள் இருக்கட்டும் அப்படி செய்கிறதுக்காய் நன்றி இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் மறுபடியும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நான் நினைப்பட்டு விரும்புகிறேன் இயேசுவே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் வாழுங்கள் ஆமேன்